நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே அத்திக்குன்னா எஸ்டேட் தோட்ட தொழிலாளர்கள் குடியிருப்பைச் சேர்ந்தவர் 38 வயது பிரேம்குமார். இவர் பிறவியிலேயே பார்வையற்றவர். எனினும் தன்னம்பிக்கை விடாமுயற்சி காரணமாக கோவை பார்வையற்றோர் பள்ளியில் மேல்நிலை வகுப்பு நிறைவு செய்தார். தொடர்ந்து ஊட்டி அரசு கல்லூரியில் BA வரலாறு பட்டம் பெற்றார். வேலூரில் ஆசிரியர் பயிற்சியும் நிறைவு செய்தார். கோவிட் கோர தாண்டவமாடிய காலகட்டத்தில் இவருக்கு அனைத்து வகையிலும் உதவிய சகோதரர் குமார் சாலை விபத்தில் பலியானார். மற்றொரு சகோதரர் இளையராஜா கோவிட் தொற்றால் இறந்தார். அதே ஆண்டு நோயால் பாதிக்கப்பட்ட இவரது தந்தை பெரியசாமியும் இறந்தார். ஒரே வருஷத்தில் குடும்பத்தை காப்பாற்றி வந்த 3 பேரும் இறந்த நிலையில் தனது சகோதரி மற்றும் 70 வயதான தாயாருடன் நெருக்கடியானார். நான் பந்தலூர் பகுதியில் வாழ்ந்து வருகிறேன். எனக்கு பிறவியிலேயே கண்ணு தெரியாது. இருந்தாலும் மனம் சோர்வடையாம நான் வந்து பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சு ஆசிரியர் பயிற்சி பட்டப்படிப்பு முடிச்சு இருக்கிறேன். இப்பொழுது குரூப் 2 முதன்மை தேர்வையும் 2ம் தேர்விலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன். நான் ஒரு வறுமையில் இப்போதைக்கு இருக்கிறேன். என்னுடைய 2 அண்ணன்களும் என்னுடைய அப்பாவும் ஒரே வருடத்தில் மரணம் அடைந்தனர். இப்போ நான் என்னுடைய அக்கானுடைய ஆதரவில் தான் வளர்ந்து வருகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு வயதான அம்மாவும் உண்டு. எனக்காகவே அவங்க இன்னும் கல்யாணம் முடிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் அரசாங்கம் அவர்கள் இந்த TNBC அதில் நான் தேர்ச்சி பெற்றிருப்பதால் எனக்கு ஒரு உதவி செய்யுமாறு வேலை போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவரது சகோதரி தேயிலை எஸ்டேட்டில் கூலி வேலைக்கு செல்கிறார். அதிலிருந்து கிடைக்கும் சொற்பத் தொகையை வைத்தே இவர்களின் குடும்பம் நகர்ந்து வருகிறது. இதற்கிடையில் TNPSC குரூப் 2 தேர்வு எழுதி அதிலும் பிரேம்குமார் வெற்றி பெற்று வேலைக்காக காத்திருக்கிறார். குடும்ப வறுமை காரணமாக திருமணம் செய்யாமல் இருக்கும் சகோதரியின் உழைப்பால் மூவரும் வாழ்ந்து வருகின்றனர். தனது படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலையை அரசு வழங்க முன்வந்தால் தனது குடும்பத்தை காப்பாற்ற ஏதுவாக இருக்கும் என்கிறார் பிரேம்குமார். இவரின் கோரிக்கைகள் குறித்து அரசுக்கு பலமுறை மனு கொடுத்தும் ஏனோ தீர்வு கிடைக்கவில்லை. எனினும் அரசு வேலை கனவுடன் காத்திருக்கும் பார்வையற்ற பட்டதாரி இளைஞர் உட்பட 3 ஜீவன்களின் வாழ்வாதாரம் கருதி அரசு உதவிட முன்வர வேண்டும்.